श्री माधवान्वय सुधाम्बुदिपूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपातचक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मरक्षम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रंगिणी न्यस्तभारम तत्संप्राप्तागमान् तद्विदयमनुगणं शिष्टता पूर्णमज्ञम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि दृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वगुणाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगळं प्रणमामि मूर्ध्ना அஸ்மத்குருபரம்பராயை நமஹா. நமசதசே. அடியனுக்கு இன்று உபன்யாசத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு திருக்குழந்தையும் நம்மாழ்வாரும். பக்தர்களுக்கு அமுதமாகவும் உலக மக்களுக்கு அனுமோதனமாகவும் உள்ள ஸ்ரீ ஷடகோபரான நம்மாழ்வாரின் சீசூக்திகளிலே திருவாய்மொழி என்றதான சந்தமிகு தமிழ்மறை ஆயிரம் சாக்கைகளை உடையதான சாமவேதத்தின் உபனிஷத்தான சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சமானமானதாகும் என்பது நம் பூர்வர்களினுடைய ஒரு அறுதிப்பாடு. நம்மாழ்வாரின் நான்கு திவ்ய சீசூக்திகள் மட்டுமின்றி ஏனைய ஆழ்வார்களின் 19 திவ்ய பிரபந்தங்களையும் நம்மாழ்வாரை யோக திசையிலே சாட்சாத்கரித்து ஆச்சாரியாராக கொண்ட ஸ்ரீமன் நாதமுனிகள் மூலம் இவ்வுலகத்திற்கு பிரகடனப்படுத்தியவர் நம் திருக்குழந்தையில் அற்புதமாக சேவை சாதித்தருளும் ஸ்ரீ கோமளவல்லி நாயிகா சமேத அபரியாப்தாமிர்தன் என்ற ஸ்ரீ ஆறாமுதாழ்வானே. காட்டுமன்னார் கோவிலுக்கு ஸ்ரீ ராஜகோபாலன் பெருமானை சேவிப்பதற்காக யாத்திரியர்கள் நாதமுனிகள் காலத்திலே எழுந்தருளிய போது அவர்கள் திருக்குழந்தை திவ்ய தேசத்திலே ஆறாமுதனை சேவித்து அங்கு சேவிக்கப்படுகின்றதான ஆறாவமுதே அடியேனுடலம் என்றதான அந்த பதிகத்தை அங்கிருக்கும் அதாவது திருக்குழந்தையிலே இருக்கும் மகான்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை காட்டுமன்னார் கோயிலில் ராஜகோபாலன் திருமுன்னே சேவித்தார்கள். இதை நாதமுனிகள் செவியுற்றார். பாசுரங்கள் மிக அற்புதமாக இருக்கின்றனவே.
இதில் ஓர் ஆயிரத்துள்ளு வருகிறது. இந்த பத்து பாசுரமே இவ்வளவு நன்னாக இருந்தால் ஆயிரம் பாசுரங்களும் இன்னும் எவ்வளவு நன்னாக இருக்கும் அப்படின்னு அதை கேட்கணுங்கிறதான ஆசை ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு வந்தது. உடனே அவர்கள் அந்த யாத்திரிகர்களை பார்த்து இந்த ஆயிரம் பாசுரமும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அடியோ உங்களுக்கு தெரியாது, நாங்கள் திருக்குழந்தையிலே அமுதனை சேவிக்கப் போயிருந்தோம், அங்கிருப்பவர்கள் இதை பாராயணம் பண்ணி கொண்டிருந்தார்கள், அதை கேட்டு அது நன்றாக இருக்கிறதே என்று மனப்பாடம் செய்து கொண்டு வந்தோம். இந்த 11 பாசுரம்தான் அடியோ உங்களுக்கு தெரியுமே தவிர ஏனைய நீங்கள் கேட்குற மாதிரி இந்த 1000 பாசுரம் இருக்குங்கிறதும் தெரியாது, அதை பற்றி அடியங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னா ஆலோசித்து பார்த்த நம்மாழ்வார் இவ்வாளுக்கு தெரியாதிருக்கலாம், ஒருவேளை திருக்குழந்தையிலே இந்த 11 பாசுரத்தை அமுதன் திருமுன்னே தினம் சேவித்துட்டிருக்காளே அந்த மகனீயர்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்பதற்காக அவர்களை பார்த்து இந்த 1000 பாசுரங்களையும் தாம் பெற வேணும் என்ற ஒரு ஆர்த்தியோடு அங்கே புறப்பட்டு திருக்குழந்தை புறப்பட்டு சென்றார். அங்கே அந்த மகனீயர்களை கண்டு அவர்களிடம் சம்பாஷணம் செய்தபோது அவர்கள் தங்களுக்கு இந்த 11 பாசுரம் மட்டுமே தெரியும், இதர பாசுரங்கள் எதுவும் தெரியாது என்று சொல்ல அதிலே ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் ஆழ்வார் திருநகரியிலே நம்மாழ்வார் வாழ்ந்ததாகவும் அவருக்கு மதுரகவிகள் என்று ஒரு சிஷ்யர் இருந்ததாகவும் அந்த மதுரகவிகள் கண்ணினும் சிறுத்தாம்பினால் என்ற ஒரு பாசுரத்தை இயற்றி நம்மாழ்வாரே தெய்வம் என்று கொண்டாடியதாகவும் அதனால் ஒருவேளை நீங்கள் ஆழ்வார் நகரில் சென்று அங்கே விசாரித்தால் கிடைக்க பெறலாம் என்று அவர்கள் சொல்ல அங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார் திருநகரியிலே பொலிந்து நின்ற பிரானையும் ஆதிப்பிரானையும் சேவித்துவிட்டு அங்கிருக்கிற பெரியோர்களிடம் இதை விஞ்ஞாபிக்க அவர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் அந்த மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தை சேர்ந்தது இல்லை ஒருவர் அந்த திருக்கோளூர் என்ற திவ்ய தேசத்திலே வாழ்ந்து வருவதாகவும் அவரிடம் கேட்டால் ஒருவேளை தெரியலாம் என்று அவர்கள் சொல்ல திருக்கோளூர் சென்று வைத்தமாநிதியை சேவித்துவிட்டு அந்த பெரியவரை அணுகி விஞ்ஞாபனம் பண்ண அவரும் நாங்கள் மரண பரம்பரையாக அந்த மதுரகவி ஆழ்வாரினுடைய பாசுரமான கண்ணின் சிறுத்தாம்பை தான் சேவித்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த கண்ணின் சிறுத்தாம்பு பாசுரங்களை அவருக்கு உபதேசிக்க நாதமுனிகளும் அந்த கண்ணின் சிறுத்தாம்பு பாசுரத்தை 10,000 ஆவர்த்தி பண்ண நம்மாழ்வார் சாட்சாத் யோகதசையிலே சாட்சாத்காரராகி தன்னுடைய 4 பிரபந்தங்கள் அல்லாமல் இதர ஆழ்வார்கள் பண்ணதான 19 இதுவும் அப்போ மொத்தம் 23 திவ்ய பிரபந்தங்கள் 24-23 தானே கணக்கு வருதுன்னா நாதமுனிகள் காலத்தில் ராமானுசன் உற்றிருந்தாதி இல்லை. ஏன்னா ராமானுசர் ரொம்ப பிற்பட்ட காலத்தவர், திருவங்க தம்புதனார் அப்போது அதை பண்ணியிருக்க முடியாது. அதனால் இந்த 23 என்பது தான் நாதமுனிகள் காலத்திலே வந்த திருபன் அந்த திவ்ய பிரபந்தங்களுடைய எண்ணிக்கை. யோகதிசையிலே சாட்சாத்துள்ளதாகி அந்த ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு அனைத்து ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களையும் நம்மாழ்வார் யோகதிசையிலே ஆச்சாரியராகி உபதேசிக்கிறார். அவற்றை பெற்றுக்கொண்ட நாதமுனிகள் அதற்கு ராகம் தாளங்களை அமைத்து இசையுடன் தன்னுடைய இரு மருமான்களான மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான் என்ற இருவருக்கும் அதை சொல்லி வைக்க அவர்கள் மூலம் இந்த 4000 திவ்ய பிரபந்தமானது இன்று வரை இந்த பூலோகத்திலே நடையாடுகிறது. இது இந்த 6வதே அடியேனுடலம் என்பதான பாசுரம்
எப்படி பிறந்தது என்பதனுடைய ஒரு சுருக்கமான சரித்திரம். 108 திவ்ய தேசங்களிலே 12வதான சோழ நாட்டு திவ்ய தேசம் திருக்குழந்தை. இது கும்பகோணம் என்று ஒரு பெயரிலேயும் அழைக்கப்படுகிறது. இந்த திருக்குழந்தை அல்லது கும்பகோணம் என்றால் என்ன, அதற்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்பது மிக சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. கும்பம் என்றால் குடம், கோணம் என்றால் மூலை. சதுர்முக பிரம்மா சத்துள்ள ஒரு நல்ல சிருஷ்டியை நாம் பண்ண வேணும்னு மனதாலே நினைத்து, அப்படி அந்த சிருஷ்டியை பண்ணுவதற்காக நல்ல தேர்ந்த விதைகளையெல்லாம் சேகரித்து அதை ஒரு குடத்திலே வைத்து அந்த குடத்தை இமயமலையின் உச்சியிலே மிக பத்திரமாக ஜாக்கிரதையாக வைத்திருந்தான். அது வேணுங்கும்போது சிருஷ்டியை பண்ணுறதுக்கு அதிலேருந்து அந்த விதைகள் தனக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைத்து. இப்படி இருக்கும்போது இந்த வெயில் காலம் வரும்போது பனி உருகினதுனால அந்த குடம் அப்படியே கங்கையில் அடிச்சுட்டு வரப்பட்டு, அதன் பின்னர் யமுனை, நர்மத, கோதாவரி, கிருஷ்ணா, பாலாறு இப்படி பல ஆறுகளை கடந்து காவேரியை வந்தடைந்தது. அந்த காவேரியிலே அந்த கும்பம் மிதந்துண்டு வரும்போது கும்பகோணத்தை வந்தடைந்தது. அப்போது அந்த குடம் சாஞ்சு அதிலிருந்த அந்த நேர்த்தியான தேர்ந்த சிருஷ்டிக்கான வித்துக்களெல்லாம் திருக்குழந்தையிலே குட்டின. அதிலிருந்து இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டி பண்ணப்பட்டது. அதனாலே குடம் சாய்ந்து விதைகள் விழுந்ததாலே அதற்கு திருக்குழந்தை என்றும், அந்த கும்பமானது கோணித்து ஒரு மூலையாக கீழே சாய்ந்ததனாலே அதற்கு கும்பகோணம் என்றும் பெயர் வந்ததாக ஒரு அதி அற்புதமான கதையை நம் பூர்வர்கள் சொல்வார்கள். அதனால் இப்போது இந்த சிருஷ்டி திருக்குழந்தையிலிருந்து தான் தோன்றியது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. இதில் இன்னொன்று நமக்கு தெரிகிறது, 12 காலத்திற்கு முன்னரே நம் பாரத தேசத்திலே எல்லா புண்ணிய நதிகளும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருந்தன. அதனால்தான் இமயமலையிலிருந்து புறப்பட்டு கங்கையினாலே அடித்து வரப்பட்டதான அந்த தேர்ந்த விதைகள் உள்ளதான பிரம்மாவினாலே வைக்கப்பட்ட அந்த கும்பம் திருக்குழந்தையை வந்தடைந்தது. அதனால் இந்த நதிகள் இணைப்புன்னு இன்றைக்கி நாம் பேசின்றிருக்கமே ரொம்ப பெருசாக, அது அந்த காலத்தில் கண்டிப்பாக இருந்திருக்கிறது அப்படின்றதுக்கு இதைவிட வேறொரு சான்று வேண்டாம். இவ்விதமாக 1000 வருஷங்களுக்கு முன்னரே இப்பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அடித்தளமாக இருந்த இந்த திருக்குழந்தையிலே 6வது முதன் எழுந்தெழுந்தது குறித்து 2 விதமான நிகழ்ச்சிகள் நம் முன்னோரிடமிருந்து நாம் பெறுகிறோம். அது இன்று வரையில் மிகச்சிறந்த ஒன்றாக பேசப்படுகிறது. இந்த திருக்குழந்தைக்கு பாக்ஸர் க்ஷேத்திரம்னு பேர். சூரியனுக்கு தன்னால் தான் இந்த லோகங்களெல்லாம் பயனடைகின்றன, பயிர் பச்சைகளெல்லாம் அந்த நல்ல விளைச்சலை கொடுக்கின்றன என்றதான கர்வம் அந்த சூரியனிடத்திலே மிக மிக இருந்ததாம். இதை கண்ட ரிஷிகள் இந்த சூரியனுடைய கர்வத்தை அடக்க வேணும் என்று எம்பெருமானிடம் பிரார்த்திக்க, எம்பெருமான் தன்னுடைய சக்கரமான சுதர்சனத்தை அந்த சூரியனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக அனுப்புகிறார். அந்த சக்கரம் அங்கிருந்து நேராக திருக்குழந்தையிலே காவேரியின் உள்ளே வந்து புகுகிறது. அந்த இடம்தான் இன்றளவும் சக்கரப்படித்துறைன்னு, அந்த சக்கரப்படித்துறை கரையிலே தான் சக்கரபாணி கோயில் கொண்டிருக்கிறார். இந்த சக்கரபாணி தான் சூரியனுடைய தாபத்தை சமணம் பண்ணியதாக ஒரு கதை என்றளவும் சொல்லுகிறார்கள்.
இந்த திருக்குடம்பை என்பது மிக அதிகமான கோயில்களை கொண்ட ஊர். அது வைஷ்ணவ கோயில்கள் தான் இல்லை, சிவஸ்தலங்களும் அங்கே நிறைய உண்டு. இந்த திருக்குடந்தையிலே முக்கியமாக மூன்று கோயில்கள். முதலாவதாக சரங்கபாணி என்பதான அமுதனின் கோவில், ரெண்டாவது சக்கரபாணி என்பதான சுதர்சன ஆழ்வாரின் கோவில், மூணாவது ராமசுவாமி என்பதான ராமனுடைய பட்டாபிஷேக திருக்கோலம் கொண்டதான கோவில். இந்த மூன்றுமே கடைத்தெருவிலே அமைந்திருக்கின்றன என்பது அது ஒரு முக்கியமான எல்லாராலும் பேசப்படுகின்றதான ஒரு இது. ஏழு ஆழ்வார்கள் இந்த திருக்குடந்தை திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். வேங்கட மகாத்மியம் நாம் எல்லாரும் அறிந்ததுதான். பிருகு மகர்ஷி பெருமாளை திருமார்பில் உதைக்க அதனால் கோபம் கொண்ட தாயார் கோலாப்பூர் எழுந்தருளி அங்கே மிக உக்கிரமான ஒரு தபசை பண்ணுகிறாள். பெருமாள் அவளை திரும்பவும் அடைய வேணும் என்று திருமலைக்கு வந்து அவரும் தபஸ் பண்ணுகிறார். அப்பொழுது புற்றின் அருகிலே பசு தானாகவே பாலை சுரக்க ஆகாசராஜன் இதை கேள்விப்பட்டு அந்த சீனிவாசனை கண்டு அவரை தன் புத்திரி பத்மாவதிக்கு கல்யாணம் செய்து கொடுக்க சகல ஏற்பாடுகளையும் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை தெரிந்து கொண்ட மகாலட்சுமி கோலாப்பூரிலிருந்து மிகுந்த கோபத்துடன் திருமலை நோக்கி வருகிறாள். அவள் வருவதை அறிந்த சீனிவாசன் தாயாருக்கு பயந்து கொண்டு திருக்குடந்தையிலே ஒரு பாதாளத்துக்குள்ளே குகையிலே புகுந்து மறைந்திருக்கிறார். இதைத்தான் நாம் அமுதனின் வடக்கு பிரகாரத்திலே பூமிக்கு கீழே சென்று பாதாள நரசிம்மன் என்ற பெயரிலே இன்றளவும் நாம் சேவிக்கிறோம். திருமறையிலிருந்து எம்பெருமானை விடாது துரத்தி கொண்டு வந்த தாயார் அந்த ஹேம புஷ்கரணி என்பதான அந்த புஷ்கரணியில் தபஸ் பண்ணுறாள். எந்த பிருகு மகிஷி திருமார்பிலே எம்பெருமான் திருமால் உதைத்தாரோ அவரே ஹேமர்ஷியாக அவதாரம் பண்ணுறார். அந்த ஹேமர்ஷியின் புத்திரியாக கோமளவல்லி தாயார் இங்கே தபஸ். அவளை எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து வைப்பதற்காக எம்பெருமானை அழைக்கிறார் ஹேம மகரிஷி. அப்போ ஆறாவது முதல் தேரிலே திருக்குடந்தை எழுந்தொழுகிறார். இன்றைக்கும் ஆறாமுதன் கோவிலை சேமிச்சுன்னா அது தேர் சக்கரத்தோடையே இருக்கும். இன்றைக்கும் பார்க்கலாம். வடக்குப்புறம் ஒரு வாசல், தெற்குப்புறம் ஒரு வாசல், அது உத்தராயண வாசல் தட்சிணாயண வாசல்னு ரொம்ப அதி பிரசித்தமானது. மகர சங்கராந்தி அன்னைக்கு வடக்குப்புற வாசலில் திறப்பார். ஆடி மாதம் சங்கரமணத்தின் போது அந்த தெற்கு பக்க வாசலை திறப்பார். இந்த ஆறாமுதவன் தான் அந்த ஆறாமுதே அடியேனுடலியம்ங்கிறதான அந்த பத்து பாசுரம்தான் நாலாயிரம் எல்லாம் நாதமுனிகள் மூலம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு மிக நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால் இன்றைக்கும் எம்பெருமானுடைய அந்த அர்ச்சனையில் ஒரு திருநாமம் திராவிட ஸ்ருதி தர்சகாய நமஹா அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா தமிழ் வேதத்தை காட்டி கொடுத்தோன் வாழியேன் அவனுடைய வாழி திருநாமம். இது பாஸ்கர க்ஷேத்திரம், ஏன்னா பாஸ்கரனுடைய கர்வம்
சக்கரத்தாழ்வான் தொலைச்சதுனால வைதிக விமானத்திலே அமுதன் உத்தான சயனத்திலே எழுந்தருளியிருக்கிறார். இந்த உத்தான சயனம் ஏன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த திருமிஷை ஆழ்வாரும் அமுதனும் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். அதாவது அங்கே எஜமானன் பிரித்தியன்கிறதான இல்லை, சுவாமி தாசன்கிறதான இது இல்லாத இரண்டு பேரும் ஒத்த நண்பர்கள்ங்கிறதான சக்கிய பகவத்தோட திருமிசை ஆழ்வாரோடு பழகி விடுகிறார் அமுதன். அப்போது ஒரு நாள் அவர் பார்க்க வர்றார். இவர் படுத்துட்டுருக்கார். படுத்திருந்தா நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞால மேனவாய்ங்கிறதான பாசுரத்தினால என்ன ராமாவதாரத்தில் 14 வருஷம் காட்டில் நடந்திய அந்த வலி இன்னும் போகலையோ, இல்லை திரிவிக்ரமதாரம் எடுத்து இந்த பிரபஞ்சத்தெல்லாம் அளந்தியே அந்த வலி இன்னும் போலையோ, இல்லை வராகவதாரம் எடுத்து பூமியை இழந்தாயே அந்த களைப்பு இன்னும் நீங்கவில்லையோ, படுத்துருக்கியோ, உன்னுடைய உற்ற நண்பன் நான் வரேன், என்னோட எழுந்து வார்த்தை சொல்ல வேண்டாமான்னார். அவர் எழுந்திருக்கிறார். ஐயோ நமக்காக படுத்துருக்கிற பெருமாள் எழுந்துருக்கிறாரேன்னு மனசுக்கு தோன்றது. வேண்டாம் வேண்டாம் அப்படியே இருந்தார். இது ஒரு பிராணாவஸ்தையான நிலைமை. ஒன்று 180 டிகிரிஸில் படுத்துருப்பார், அது வந்து சயன திருக்கோலம் ரங்கநாதர் இருக்கிற மாதிரி ஸ்ரீரங்கத்தில், அல்லது நின்று திருக்கோலம் 90 டிகிரிஸில் இருக்கும். இது ரெண்டுமே இல்லாத 135 டிகிரிஸில் அப்படியே சாச்சி விட்டுருப்பார். பாவம் இன்றைக்கும் பெருமாளுக்கு அந்த தூக்கின்னு இருக்கிறதுனால அது இது அது உத்தான சயனம்னு சொல்கிறார். அந்த உத்தான சயனம் நாம் சேவிக்கக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த 6வது ஆழ்வான் சன்னதி தான். இப்போ நம்மளுடைய தலைப்பு மற்ற ஆழ்வார்கள் அமுதனை எப்படி கொண்டாடினார்கள் என்பதல்ல. இந்த அமுதனுக்கு எல்லா ஆழ்வார்களாலேயுமே ஏற்றம், அதிலும் கலியனால் ஏற்பட்டதான ஏற்றமானது சொல்லி மாடாது. பக்கத்தில் இருக்கிற திருநறையூருக்கும் திருக்கண்ணமங்கலுக்கும் 100 பாசுரங்கள் சொன்னவர், ஏன் உப்புளியப்பனுக்கு கூட 30 பாசுரம் சொன்னவர், 10 பாசுரம் ஒரு சேர அமுதனுக்கு சொல்லலை. இதை ஏன்னு கேட்டாலாம் பெரியவாச்சாம்பிள்ளைகிட்ட சொன்னாராம், மற்ற திவ்ய தேசத்து எம்பெருமானை விடாய்த்து நாக்கூட்டிய போது கற்பூரமும் கண்ட சர்க்கரையுமாக நம்ம அமுதனை கொள்வார் இறையாழ்வார். அப்போது மற்ற திவ்யதேசங்கள்லாம் மங்களாசனம் பண்ணி அந்த எம்பெருமான பாடிருப்பார், அப்படியே அந்த மீட்டரில் ஒரு தொய்வு ஏற்படும், உடனே நடுப்புற ஒரு அமுதன் பாசுரம் வரும், வந்தால் அதுக்கப்புறம் கேலப் ஸ்பீடு தான். அப்படி மற்ற திவ்யதேசங்களில் எம்பெருமானை பாடும்போது சோர்வு ஏற்பட்டால் நடுவிலே அமுதனை பாடி அது அவர் பண்ணதானது 6 பிரபந்தங்கள். இந்த 6 பிரபந்தத்திலையும் அமுதன் மட்டும்தான் பாடப்பட்டிருக்கிறானே தவிர மற்றைய யாரிலேயும் பாடப்பட்ட எம்பெருமான் யாரும் இல்லை. அந்த அமுதனுக்கென்றே ரதபந்தமாக அந்த தேர் வடிவத்தில் இன்றைக்கும் நாம் அந்த கிழக்கு வாசல்லேருந்து உள்ள நுழையும் போது நல்லா அந்த ரதத்தையே எழுதி வச்சுருக்கார். அதையும் சேமிச்சுக்கலாம். எழுதுலாம் அப்படி இருக்க நம்மாழ்வார் இவர் எப்படி அனுபவித்தாருங்கிறத அதுதான முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்மாழ்வாரின் திருநிஷத்தில் அதுதான நாம் அனுபவிக்க வேண்டியது. அதை பார்ப்போம். பிராபிய பிராபங்கள்னு சொல்லுவார். அதாவது அடையப்படுகின்ற வழியான சரணாகதியாகிய உபாயமும் எம்பெருமானே. அந்த எம்பெருமானுடைய திருவழி தாமரைகளிலே தான் நாம் அந்த உபாயமான சரணாகதியை செய்கிறோம். அடைவதான பரம புருஷார்த்தம் அந்த எம்பெருமான் திருவழி தாமரைகளிலே செய்யப்படுகின்ற அந்த கைங்கரியமே. அதனாலே உபாயமும் உபேயமும் பிராபியமும் பிராபகமுமாக இருக்கிற அந்த திருவழியை தன்னுடைய திவ்ய ஞானத்தையே ஸ்ரீவரமங்கல நகரிலே, அதாவது வானமாமலையிலே 100 நோன்பு பதிகத்திலே, இந்த 6வது முதல் பதிகம்,
அதிலே பெற்ற நம்மாழ்வார். அந்த வானமாமலை எம்பெருமான் இவர் சொற்களுக்கு செவிசாய்க்காததாலே திருக்குடந்தை ஆறாமுதனின் கூட்டறிய திருவடி தாமரைகளே தமக்கு உபாயம் உபேயம் என்று ஞானத்தாலே நிச்சயித்து கொண்டு அந்த அமுதனின் திருவடி தாமரைகள் சரணாகதி பண்ணுறார். அப்பொழுதும் அமுதனுடைய சம்ஸ்லேஷம் தனக்கு கிடைக்க பெறாததாலே கிடந்து துடிதுடித்து அழுகிறார். ஒரு ஜலத்திலுள்ள மீனை தரையிலே தூக்கி போட்டால் அது என்ன துடிதுடிக்குமோ அந்த மாதிரி துடிதுடிப்புடன் பாடப்பட்டதான பாசுரங்கள் இந்த ஆறாமுதே அடியனுடனும் என்கிறதான இந்த 11 பாசுரங்களும் இந்த 5 பத்து 8 திருவழி 6 பதிகம் மிக மிக அற்புதமான பதிகம். அதால் தான் அதை நித்தியானுசந்தானத்தில் கூட 5 இந்த வானமாமலை அவஸ்தின்னு சொன்னால் கூட அந்த வானமாமலையும் மிஞ்சி இந்த 6 பதிகம்தான் நாம் அந்த கோயில் திருவாய் மொழியிலே இன்றளவும் சேவிக்கிறோம். வானமாமலை எம்பெருமான் தான் அபேட்சித்த பலனை தந்து தன்னை அனுகிரகிக்காமையாலே திருக்குழந்தையிலே சகல சம்பத் சமிருத்திகளோட நம் அமுதன் திருவடையிலே அழங்கால் பட்டு அந்த அவனுடைய திருமுக மண்டல வடிவழகிலே அழங்கால் பட்டு அந்த அமுதன் மட்டுமே தனது திருவுள்ளத்திற்கு சாட்சாத்கிருதராகும்படி காட்டியருள வேணும் என்று தான் அதை கண்டு அர்ச்சாவதார திருமேனியிலே அவளை கண்டு நெக்குருகி அவ் அமுதனிடத்திலே தம்முடைய மனோரதமெல்லாம் நிறைவேறு வேணுமென்று பிரார்த்திக்கிறார். அமுதை அந்த அமுதன் தம்மை தன் இரு கண்களாலே குளிர கட்டாட்சித்து தன் திருவாயை திறந்து ஆழ்வாரின் ஆர்த்தியெல்லாம் தீரும்படி கிருஷ்ணன் அக்ரூரையை கட்டியணைத்து எவ்விதம் வார்த்தை சொன்னானோ அப்படி ஒரு வார்த்தையாவது தனக்கு அருளி செய்ய வேணுமென்று பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார். நம் அமுதன் அவ்வாறு ஆழ்வாருக்கு அவர் மனோரதித்தபடியே கிருபை பண்ணாதனாலே மிகவும் சோகார்த்தராக வருத்தம் மேலிட்டவராக இந்த 6 என்ற பதிகத்தினால் அமுதனை மங்களாசாசனம் பண்ணுகிறார். இதில் ஆழ்வாருடைய மனோபாவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். தாய்ப்பாலை மட்டுமே பருகி தன் பசியாரும் ஒரு குழந்தை வேலை பழுவின் காரணமாக தன் பசியாற்ற நினையாதே இருக்கின்ற தாயின் காலை கட்டி கொண்டு எவ்விதம் கதறுமோ அவ்விதமே நம்மாழ்வாரும் நம் அமுதனை அலற்றி கதறுகிறார். ஆழ்வாருக்கு தம் அபேட்சிதம் நிறைவேறப் பெறாமையாலே வந்த துக்கம் மேலே ஆறாவமுதே அடியேனுடலம் நண்பால் அன்பாயேன்னு ஆரம்பிக்கிறார். அது என்ன ஆறாவமுதே அப்படின்றது? 6 ஒரு திருநாமமாக என்ன? எந்த திவ்ய தேசத்திலேயும் இல்லாததான விலட்சணமான ஒரு திருநாமத்தினாலே நம்மாழ்வார் சம்போதனம் பண்ணுறாரே அப்படின்னா இந்த 6 தமிழ் சொல்ல சொல்லும்போதே நம் வாயெல்லாம் தித்திக்கும். அப்படியே இனிமை முழுக்க நம்மளை வந்து கப்பிக்கொள்ளும். அதை சம்ஸ்கிருதத்தில் என்னதான் மொழிபெயர்த்து அபரியாப்தாமிருதன்னு சொன்னால் கூட அதில் இந்த 6 சொல்கிறக்கூடியதான ஒரு இனிமை எப்பொழுதுமே நமக்கு கிடைப்பதில்லை. அது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்திலே சந்தமிகு தமிழ்மறையை காட்டி கொடுத்தவன் அல்லவோ நம் அமுதன். அதனாலே இந்த பெருமை மற்ற எந்த திவ்ய தேச எம்பெருமான்களுக்கும் இல்லையே. தான் மட்டுமன்றி ஏனைய அனைத்து ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களையும் எதிர்காலத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகள் வாயிலாக உலகத்திற்கு பிரகாசிக்கப் போகிறன் இவன்தானே என்ற எண்ணத்திலே அந்த 6 நினைக்க நினைக்க தனக்கு அமுது ஊறும்படியான சொல்லான ஆறாவமுதேன்னு அவனை சம்போதனம் பண்ணுறார். ஆறாததான அதாவது கால தத்துவம் உள்ள வரையிலே
எவ்வளவுதான் தான் அனுபவித்தாலும் திருப்தி அடையாதபடியாக இருப்பதான ஒரு இருப்பு. அமுதே அமிர்தம், மிகுந்ததான இனிப்பு, அது இனிமையை உடையதை எங்கே சொல்லுகிறது. அதாவது திகட்டாத அமுதம்னு அதை சொல்லலாமா அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு அதை அர்த்தமாக வச்சுக்கலாமே தவிர அதுவே முழுமையான அர்த்தம்னு சொல்ல முடியாது. சேவிக்க சேவிக்க நம் அமுதனை நாம் ஒரு காலம் திருப்தி அடைய முடிவதே இல்லை. அப்போது எவ்வளவு சேவித்தாலும் போராது, இன்னும் சேவிக்கணும்னு அப்படியே தோணிகின்றே இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு சேவையை தந்தொருபவன் நம் ஆராவமுதன். அதனால தான் அவனை திகட்டாத அமுதமாக ஆராவமுதேன்னர். சரி, இப்போது எவ்வளவுதான் இனிப்பாக இருந்தாலும் ஒருத்தனுக்கு திருநெல்வேலி அல்வா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த இருட்டு கடை ப்ரிப்பரேஷன் இருக்கே அது அது அற்புதம்னு சொல்கிறான். அது அடியவங்களெலாம் அதை சாப்பிட்டு பார்த்ததில்லை, அதனால தெரியாது. அது சொல்கிறான் சொல்ல கேள்வி. அப்போது அந்த அல்வாவில் தனக்கு குடிக்குமேனு 5 கிலோ வாங்கிட்டான் ஒருத்தன். முதல்ல 2 பீஸு பறக்க பறக்க சாப்பிட்டான். அதுக்கப்புறம் திகட்டிடுத்து, சரி மத்தியானம் சாப்பிட்லாம், நாளைக்கு சாப்பிட்லான்னு இந்த டப்பாவை முடிச்சுட்டான். இப்போது இவனுக்கு ரொம்ப பிடிச்சதான அந்த அல்வாவே அவனுக்கு கொஞ்சம் நிறையா சாப்பிட்ட உடனே திகட்டி போச்சு. அந்த மாதிரி திகட்டுவது என்பது ஆறுவது, திகட்டாதது என்பது ஆறாது. இதுதான் ஆறாவமுது. எப்பொழுதுமே திகட்டாதவன், எவ்வளவு சேவித்தாலும் மனசுக்கு திருப்தியே ஏற்படாது. இன்னும் சேவிக்கணும் சேவிக்கணும்னு திரும்ப திரும்ப சேவிக்கணுங்கிறதான் தீராத அவாவை நம் மனசுக்குள்ளே ஏற்படுத்துவதனாலே அவனை மிக பொருத்தமான பெயரிட்டு ஆறாவமுதேன்னு அழைக்கிறார் அழகார். சரி, இன்னாருக்கு ஆறாவமுதுன்னு சொல்லாமையினாலே சேவிக்கிற நமக்கெல்லாம் கூட, ஆழ்வாருக்கு மட்டுமில்லை, யாராரெல்லாம் அமுதனை போய் சேவிக்கிறாளோ அத்தனை பேருக்கும் அவன் ஆறாவமுதாகத்தான் என்றும் சேவை சாய்த்து கொண்டிருக்கிறான். அப்போது சேவித்தவ மாத்திரத்திலேயே யார் போய் அவனை சேவிக்கிறாரோ, அப்படி சேவிக்கிறவன் அந்த சேவிக்கிற க்ஷணத்திலேயே அவனுடைய அகங்கார மமகாரங்களை ஒழித்து விடுவதனாலே எவ்வளவு தலக்கர்வம் கொண்டவனாக இருந்தாலும் கூட அடியேன்னு அடிபணிவானான். அதனால தான் ஆறாவமுதே அடியேனுடலம்னு அடுத்த பதம் போடுறார். இந்த அடியேங்கிற பதப்பிரயோகம் இருக்கே ரொம்ப அருமையான பதப்பிரயோகம். ஏன்னா எவ்வளவு கர்வம் உள்ளவனையும் கூட அடியேன்னு சொல்ல முடிய வைப்பதான அந்த திருமேனி சௌந்தரியம், அந்த அமுதனின் வடிவழகு இருக்கே, அது பருக பருக நிச்சயமான ஆறாமுதமே. அப்படி சரி, ஏதோ ஆத்மா அவனுடைய இதில் ஈடுபட்டு மனசு உருகலாம், ஆனால் அச்சேதனங்களை கூட உருக்கும்படியான ஒரு திருமேனி சௌந்தரியத்தை உடையவன் நம் ஆறாவமுதன். அச்சேதனங்களை கூட உருக்குகிறாராம். அதனால தான் சரீரம் உருகிறது என்றார். ஏன் அமுதன் மீது கொண்ட அன்பினாலே அவனை நாம் சேவித்து அவன் திருமுண்டு நிற்கும்போது எப்படி ஒரு பனிக்கட்டியானது உருகி நீராகிறதோ அதே மாதிரி திருடமான நம்மளுடைய சரீரம் கூட உருகி அப்படியே நீராக கரைஞ்சு போகிறதான். சரி, ஏன் அது உருகிறது? அமுதன் மேல் கொண்ட அன்பினாலே உருகிறதாம். சரி, யார் உருக்கிறா? நாம் அவனிடத்திலே கொண்ட அன்பு உருக்குகிறதா, அல்லது எம்பெருமான் நம்மளுடைய கட்டாட்சத்தினாலே உருக்குகிறானான்னா நெடுமாலான ஸ்ரீ அமுதன் உருக்குகிறான்றார் ஆழ்வார். அவன் ஏன் உருக்கிறான்? அவனுடைய ஏறார்கோல திகழ கிடக்கும் கிடப்பு இருக்கே, அந்த ஏறார்கோலம் திகழ கிடப்பதை கண்டால் சேத்தன அச்சேத்தன வஸ்துக்கள் அனைத்தும் தங்களுடைய கர்வம் ஒழிந்து நான் நான் என்ற அகங்காரமும் எனது எனது என்ற மகங்காரமும் அந்த மமகாரமும் ஒழிய பெற்று அந்த எம்பெருமான் திருவடியிலே நிரந்தரமாக கைங்கரியம் பண்ண வேணும்னு நினைக்கும்.
அதுக்கு உதாரணமாக எதை காட்டுறார் பாருங்கோ, சீரார் சென்னல் பயிர்களை காட்டுகிறார், அவைகள் கவரி வீசுகிறதாம். இந்த சீரார் நெற்பயிர்கள் கவரி, கவரினா சாமரம், அந்த சாமரம் போன்று வீசுகிறதாம். தென்றல் காற்று அந்த வயல்களை அப்படியே தழுவிண்டு வருது. அறுவடைக்கு சில நாட்களே இருக்கும் நெற்பயிர்கள் காற்றிலே அசைந்து, ஏன்னா அது மணி பிடிச்சிருக்கு, அதனால் தலையில் அதுக்கு நிறைய பாரம் இருக்குது. அது ஆடும்போது அமுதனுக்கு சாமர கைங்கரியம் பண்ணுற மாதிரி தோன்றதான். இப்போது திருக்குழந்தை ஆண்டவன் எப்போது சாய்ச்சாகும், 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த இடத்துல நெடுமாள்ங்கிற பதம் வரதோ அந்த பதம் எம்பெருமான் அமுதனை தவிர வேற எந்த பெருமாளையும் அது சொல்லாது. அதனாலே அது எந்த இடத்துல வேணால் எடுத்துருந்தோம், அது சிறிய திருமடலாக இருக்கட்டும், இல்லை இன்ன பிற பிரபந்தங்களாக இருக்கட்டும், எந்த இடத்திலேயே அந்த நெடுமால் அப்படின்னா தன்குடந்தை கிடந்த மாலை நெடுமால் நெடியானை அடினாயன்னர். அங்கே நெடியான் நெடுமால் அப்படின்னு சொன்னாலே அது அமுதனை தான் சொல்லும் அப்படின்பார். இந்த மாதிரி நம்மாழ்வார் இவ்வளவு அமுதனின் திருவடியை அடைய ஆசைப்பட்டோம், ஏன் அமுதன் அதை ஏற்கவில்லை? அதுக்கு நம் பூர்வாச்சாரியர்கள் சொல்லுவதான காரணங்கள் என்ன அப்படின்னா, சில பேர் சொன்னால் அவருக்கு அந்த பிரபத்திக்கு 5 அங்கங்கள் உண்டு, ஆனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோட்டுத்ரவரணங்கிறதான 5. அதையும் தவிர கோணவெளி நாச்சியாரோட சேர்ந்து இருக்கிறதான சேர்த்தியிலே சேவிக்க வேணும் அப்படின்றதான 1. இங்கே அந்த மிதுன பிராப்தியம் ஆழ்வார்க்கு இல்லை, மகாவிஸ்வாசம் இல்லையோன்னா அது ஒரு சில பேர் மகா களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் வளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இளையாது உனதால் ஒருங்க பிடித்து போதை செய்யினேன்னு. தான் அக்ஷராதி மார்க்கத்திலே போகும்போது கூட அந்த திருக்குடந்தை எம்பெருமான் அமுதனின் திருவடிகளே பிடித்து கொண்டு போவான். சென்னாள் அன்னாள் உனதாள் பிடித்தே செலக்கானேன்னு அத்தி அற்புதமாக உருகி உருகி பாடுறாருங்க. வாரா வருவாய் வருவன் மாயா மாயாமூர்த்தியாய் ஆரா அமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்னையாண்டாய் திருக்குடந்தை ஊராய் உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் உழல்வேணும்னு. இப்போ இந்த 2 பாசுரங்களையும் வைத்து களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய் களைகண் மெற்றிலே, என்னுடைய சாம்சாரிகமான இந்த பாஞ்சபௌதிகமான சரீரத்தினுடைய துக்கங்கள் இருக்கே, இதை நீ போக்கு அல்லது போக்காத போ, இதை போக்குவதற்காக இன்னொரு தெய்வத்தின் காலில் போய் விழமாட்டேன், உன்னையே சிக்கன பிடிப்பேன் அப்படியே எழுதுன்றிருப்பேனே தவிர உன்னை தவிர வேறு எனக்கு களைகள் இருப்பதாக நான் ஒரு காலம் நினைக்க மாட்டேன் அப்படின்னார். வளைவாய் நேமி படையாய் குடந்தை கிடந்த மாமாயான்னார். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான அர்த்தத்தை சொல்லுவார். வளைவாய் நேமி படையாய், நேமின்னா சக்கரம், அதாவது அமுதனை நாம் சேவிக்கும்போது நின்று வலப்புறத்திலே அவனுடைய சக்கரத்தினுடைய அம்சமாக இருக்கின்ற அந்த விஜயவல்லி உடனுரை சக்கரத்தாழ்வார் இருக்கிற அந்த சக்கரராஜனை சக்கரபாணியை சொல்கிறார். அதான் வளைவாய் நேமி படையாய். சரி, படை இதில் அதே மாதிரி நம்மளுடைய இடக்கை பகுதியிலே பார்த்தோம்னா ராமன் பட்டாபிஷேக திருக்கோலத்திலே எழுந்துடி இருக்கிறார். திருக்குழந்தையிலே ராமசாமி கோவிலில் மற்ற எந்த கோயிலையும் காண கிடைக்காததானது என்னென்னா, அந்த பட்டாபிஷேக திருக்கோலத்தில் ராமனுக்கு சாரங்கம் கிடையாது, அந்த சாரங்கத்தை லக்ஷ்மணனே தூக்கின்னு பாருங்கள்.
அப்போ அந்த ராமனுக்கு சார்ந்தமில்லையே, சார்ந்தமில்லாத ராமனை எங்குமே நாம் சேவிக்க முடியாதே, இங்கே இருக்காரே அப்படின்னா அந்த குறபோகத்தான் தன் கையிலேயே சார்ங்கத்தை எப்பவுமே வச்சுண்டு அதையே தனக்கு பேராக வச்சுண்டு சாரங்கபாணின்னு உற்சவர் திருக்குடந்தையிலே எழுதியிருக்காராம். அதனால் இந்த அழகை சேவிச்சுட்டு என் சரீரம் தானாக இந்த பூமியில் விழும்போது நான் உன் திருவடியே பிடிச்சுட்டு போகணுண்டா சாரங்கபாணின்னு அங்கே சேவிக்கிறார் ஆழ்வார். வாரா வருவாய் வருவன் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய்ன்னா, இப்போது இந்த வாரா வருவாயின்னு சொல்கிறாளே, அப்போது இந்த வாரா வருவாய்ங்கிற பாசுரத்தில் அப்படி என்ன ஒரு உன்னதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்கே அந்த 5-8 திருகாய் மொழி இருக்கே அதிலேயே இந்த வாரா வருவாய் வருமன் மாயா மாயாமூர்த்தியாய்ங்கிறது தான் ரொம்ப இது. அதாவது கண்கள் உகக்கும்படி வாராதே, என் நெஞ்சுக்கு தோற்றும்படி வருபவனே அப்படின்றார் ஆழ்வார். இப்போது ஒருத்தர் வரதை எதால் பார்க்குறோம், நாம் அந்த நம்ம கண்ணுக்கு தெரியும்படியாக வர்றதுனால தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே அதிவிலட்சணமாக ஆழ்வார் என் நெஞ்சுக்கு தோற்றும்படி வருபவனேன்னு அந்த அமுதனை சொல்கிறார். ஏன்னா அவன் தனது வடிவழகை காட்டி அப்படி மோகிக்கிறானாம் அவனை சேவிக்கிறார்கள். யாராலையும் தீர்க்க ஒண்ணாததான விரோதிகளை அவன் தீர்த்து நமக்கு அருளுகிறானாம். அதனாலே உனக்காட்பட்டும் இன்னும் அடியேன் உடல் வேணும் அப்படின்னர். உனக்கே சரணாகதி பண்ணியும் நான் இன்னும் தரித்திருப்பேனோ, இன்னும் இந்த பூலோகத்திலே உடல் வேணும்னு கேட்டால் ரெண்டு காரணத்தினாலே அமுதன் நீரு. ஏன்னா நம்ம விசிஷ்டாதி சம்பிரதாயமே மிதுனமே பிராப்தியம், தாயார்கிட்ட இல்லாத தனியாக எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணப்பாரு, தாயார்கிட்ட புருஷகார பிரபத்தியை பண்ணி அதுக்கப்புறம் தாயார் உத்தரவை பெற்றுக்கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணம் புகவோணும். இதுதான் நம்ம ஆச்சாரியால் காட்டின வழி. ஷரணாகதி கத்தியத்திலே கூட பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூபன்னு அந்த பிராட்டியினிடத்திலே புருஷகார பிரபத்தியை பண்ண பாஷ்யக்காரர் அஸ்துதே சைவம் சம்பத்தியதேன்னு பிராட்டி உத்தரவாக்கியத்தை அனுகிரகமாக பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அகிலேய பிரத்தினியை கல்யாண ஈகதானன்னு அந்த எம்பெருமானிடத்திலே சரணம் மூழ்கிறார், ரங்கநாதனிடத்திலே சரணம் மூழ்கிறார். அதனால் நீ பிராட்டியை விட்டு என்னை மட்டும் விட்டிய, அதனாலே உனக்கு நான் மோட்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாமல் சொல்லிட்டாராம். இந்த தாம் பண்ணதான தப்பு ஆழ்வாருக்கு ஆரம்பத்தில் நல்லா மனசில் தோணித்து, ஆஹா பிராட்டி இல்லாத அமுதன்ட்டு பண்ணிட்டோமே, அதனால தான் அந்த அமுதன் கைவிட்டுட்டான். அதனால் அந்த இழவு தீரும்படியாக எங்கேயோ இருக்கா பிராட்டி, கீழே அலமேல் வங்காரத்தில், அதை விட்டுட்டு இங்கே சொல்கிறார் அந்த அவளோடையே என்றும் சேர்ந்திருப்பவனே. அது எப்படிப்பட்டவன், அந்த வக்ஷஸ்தலத்தில் அவளை எப்பொழுதும் தன்னகத்தே கொண்டிருப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் தோற்றும்படியாக அத்தி அற்புதமாக அந்த திருவேங்கடமுடையானிடத்திலே பிரபத்தி பண்ணுற அந்த அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னையாழ்வானேன்னு அங்கே இதில் திருமலையிலே பிரபத்தி அனுசந்தானம் பண்ணுறார். திருக்குடந்தாண்டவன் இது இன்னொன்று சொல்லுவார், அந்த பெருமாள் தானே ஓடி வந்து இங்கே பாதாள சீனிவாசனா அந்த பிராட்டிக்கு பயந்துன்றது பண்ணிட்டான்,
அது போ, நீ எந்த பெருமாள் ஓடி வந்து இங்கே இருக்காரோ அந்த பெருமாள்கிட்டயே போய் சரணாகதி பண்ணு, அப்போ தான் பலிக்கும் போ. அதுவும் பிராட்டி இங்கே கோமலவல்லியினுடைய இதையே நீ பிரஸ்தாபிக்காத சொல்லிவிட்டேன், அதனால் உனக்கு மோஷம் கிடையாது, போ அங்கே விட்டாராம். அதனால தான் அங்கே போய் அகல இல்லையே நிறைமன் அலர்மேல் மங்கை. இங்கே பக்கத்தில் தட்சிணாயன வாசல் பக்கத்திலேயே ஏழுருக்கா தனி கோவில் நாச்சியாராக கோமலவல்லி. இங்கே ஆறாம் தாழ்வான மங்களசாசனம் பண்ணும்போது அவள் பண்ணலை, ஆனால் எங்கேயோ எத்தனையோ மைலுக்கு அந்தண்ட மலைக்கும் கீழே இருக்கிற அவளை அங்கே சேர்த்து மங்களாசாசனம் பண்ணுறார். ஏன்னா அந்த தான் விட்டதான மித்துனமே பிராப்தியங்கிறது அப்போ அவருக்கு மனசில் ஏற்படுறதுனால அங்கே ரொம்ப அத்தி அற்புதமாக பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானை அங்கே மங்களாசாசனம் பண்ணி அவன் திருவடியிலே பிரபத்தியை கோருகிறார். அதுக்கப்புறம் அந்த திருவேழங்குழையானும் அவளுடைய பிரபத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி இந்த திருக்குழந்தையினுடைய ஒரு மேன்மையை நம்மாழ்வாருடன் சம்பந்தப்படுத்தி ஓரிரு வார்த்தைகள் சொல்வதற்கு அடியனுக்கு அவகாசத்தை அளித்த பாகவதோத்தமர்களுக்கு அடியனுடைய கிருதஜ்ஞதையை சொல்லிக்கொண்டு இதை தலைக்கட்டுகிறேன். கவிசார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.